தொடர் விடுமுறையால் கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் அதிகாலை முதலே குவிந்து வருகின்றனர். இதுதொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள். வேலாயுத பெருமாள், கிட்டத்தட்ட எவ்வளவு சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க, என்னென்ன ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பாக, அதாவது உலக சுற்றுலா தலங்களில் வந்து மிக முக்கியமான இடம் வகிப்பது குமரி சுற்றுலா தலமாகும். இங்கு கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம் மற்றும் 100 திருவள்ளுவர் சிலையை சுற்றுலா படகில் சவாரி செய்து கண்டு ரசிப்பதற்காகவும், அதே போல் அதிகாலை சூரியன் உதய குதிக்கும் காட்சியும் மற்றும் மாலையில் மறையும் காட்சி காண்பதற்காக உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் குமரிக்கு வருகை தருவார்கள். இந்நிலையில் இன்று ஓணம் பண்டிகை மற்றும் சனி ஞாயிறு வார விடுமுறை மற்றும் மிலாடி நபி என தொடர் விடுமுறையை ஒட்டி குமரி சுற்றுலா தலத்தில் திருவேணி சங்கமம், சன்ரைஸ் பாயிண்ட், பகவதியம்மன் கோயில், கிழக்கு வாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலை 4 மணி முதலே கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மிக அதிக அளவிலும் மற்றும் உள்ளூர் வெளியூர் சுற்றுலா பயணிகள் குவிந்து உள்ளார்கள். குமரியில் இன்று மேகமூட்டம் வந்து இல்லாமல் கடல் தெளிவாக காட்சியளித்த காரணத்தாலும் சூரியன் உதய காட்சி வந்து மிகவும் தெளிவாக தெரிந்தது. இதனால் சூரிய உதயத்தை காண வந்த சுற்றுலா பயணிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சூரிய உதயத்தை கண்டு பரவசமடைந்தார்கள். மேலும் சூரிய உதயத்தை தங்கள் குடும்பத்தினர் நண்பர்களுடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். குமரி வந்த சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து சன்செட் பாயிண்ட் மற்றும் படித்துறை பகுதிகளில் கடலில் குளித்தும் விளையாடியும் ஆனந்தம் அடைந்தார்கள். நேற்று வந்து குமரியில் சற்று எதிர்பார்த்த அளவுக்கு கேரளா சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாத இருந்த நிலையில் இன்று மிக அதிக அளவில் வந்ததால் குமரியில் உள்ள வியாபாரிகள் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். மேலும் இன்று வந்து குமரியில் விநாயகர் சிலை கரைப்பு நடைபெறும் காரணத்தால் பல பாதைகள் வந்து மாற்று பாதைகளாக மாற்றிவிடப்பட்டுள்ளது, சாதாரணமாக உள்ள பாதைகள். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளை கடலில் வந்து அதிக அளவில் இறங்குவதை தடுக்கும் வண்ணம் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.